வணிகர் சங்கங்களுடைய பேரவைத் தலைவர் திரு வல்லையன் அண்ணாச்சி அவர்கள் மறைவு என்பது தமிழினத்திற்கு மட்டுமல்ல வணிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகும். எனவே கழகத்தின் சார்பில் கழக பொதுச் செயலாளருடைய அறிவுரையின்படி தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் கழக சகோதரர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் இங்கே வருகை தந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த இருக்கின்றோம். குறிப்பாக வணிகர் சங்கங்களில் பேரவையுடைய தலைவர் அவர்களை பற்றி நாம் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயங்களை நாம் குறிப்பிட்டாக வேண்டும். ஒன்று, அவருடைய வாழ்க்கையில் வணிகர் நலன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு தமிழினத்துக்கும் ஒரு பேரிழப்பு என்றுதான் நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டாக வேண்டும். காரணம், வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வந்து அவருடைய அந்த பிரச்சனைகளுக்காக முன்னின்று போராடி அதன் மூலம் வந்து வணிகர்களுடைய அந்த நலனை காப்பாற்றியவர் ஐயா தா வெள்ளையன் அவர்கள். 76 வயது அவர் இருந்த நிலையில் இன்னும் ஒரு 20 ஆண்டுகளாலும் வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக வணிகர்களுக்கும் இன்னும் நல்ல பல விஷயங்கள் நடந்திருக்கும், தமிழினத்துக்கும் ஒரு பெரிய அளவு ஒரு அனுகூலங்கள் கிடைத்திருக்கின்ற அந்த வாய்ப்பும் இருக்கும். ஆனால் காலம் அவரை நம்மிடமிருந்து பிரித்துவிட்டது. குறிப்பாக தா வெள்ளையன் அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு போராளி என்று தான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். முதலாக 1980களிலே வந்து இந்த பேரவை ஆரம்பித்த காலத்தில் அப்போது வந்து எந்த வணிகர் சங்க நலனை காப்பதற்கு எந்த ஒரு சங்கங்களும் கிடையாது. ஆனால் முதன்முதலே வந்து ஐயா தா வெள்ளையன் அவர்கள் தான் இந்த வணிகர் சங்கங்களுடைய பேரவை வந்து ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வணிகர் நலனை காப்பாற்றியதோடு மட்டுமல்லாமல் வணிகர்களுக்கு அவர்களுடைய அந்த நலனை காப்பாற்றுகின்ற வகையிலே எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் சரி அதை எதிர்ப்பதிலே வந்து ஒரு போராளியாகத்தான் நிச்சயமாக வாழ்ந்து இன்றைக்கு மறைந்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2012 காலகட்டத்தில் அன்றைக்கு யுபிஐ அரசாங்கம் இருந்த காலகட்டத்தில் குறிப்பாக சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு, அந்த அந்நிய முதலீடு குறித்து நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த காலத்தில் முழுமையான அளவிற்கு வந்து அம்மாவை சந்தித்து வணிகர்களுடைய அந்த நலனில் வந்து எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க அந்த சட்டத்தை எந்த காலத்தில் வந்து மத்திய அரசு கொண்டு வரக்கூடாது, எனவே அதற்கு நீங்கள் முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னபோது உடனடியாக அம்மா அவர்கள் ஆமோதித்து அன்றைக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்தார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு வெளியே வந்து இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு உள்ளே வந்து சட்டத்திற்கு ஆதரவு தந்து சட்டமன்று அன்றைக்கு வந்து நிறைவேற்றப்பட்டது. எனவே அன்றைக்கு இரட்டை வேடப்பட்டு திமுக இருந்த நிலையில வால்மார்ட் போன்றவர்கள்லாம் வந்தபோது அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா இடத்திலே சொல்லி அதனை எதிர்க்க வேண்டும் சொல்லி அம்மா அவர்களும் வால்மார்ட்டை எந்த காலத்தில் தமிழ்நாட்டிலே வந்து காலடி எடுத்து வைக்க விட மாட்டோம் என்று சொன்னார்கள். அது மட்டும் வால்மார்ட்டுக்கு எதிராக வந்து அன்றைக்கு வந்து போராடியவர் ஐயா தா வெள்ளையன் அவர்கள். எனவேதான் இன்றைய புத்தகத்திலே அவர் இல்லை என்றாலும் கூட அந்த வணிகர் நலன் பொறுத்தவரை வந்து அவர் காலத்திலே வந்து முழுமையாக பாதுகாக்கப்பட்டது. ஆனால் அவர் காலத்திற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நிச்சயமாக உறுதியாக வணிகர் நலனை பாதுகாப்பதிலே உறுதியாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் வந்து சொல்லிக்கொள்ள கிளம்பிட்டிருக்கிறேன். குறிப்பாக தமிழினம் என்று சொல்லும்போது ஈழத்தமிழர்கள் அன்றைக்கு வந்து இந்த இலங்கை அரசாங்கம் கொன்று குவித்த போது அன்றைக்கு அதற்கு எதிராக வந்து அன்றைக்கு குரல் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் கடையெடுப்பு நடத்தியதோடு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக வணிகர்களுடைய அந்த ஒட்டுமொத்த ஆதரவை பெற்று ஒரு தமிழினம் அழிக்கப்படுவதைக் கண்டு அதை கண்டு காணாமல் இருக்காமல் அதற்காக குரல் கொடுத்து அன்றைக்கு ஒட்டுமொத்தமாக கடையெடுப்பு நடத்தி ஒரு வெற்றிகரமான போராட்டங்களை எல்லாம் அவர் அறிவித்து செயல்படுத்தியவர் அந்த போராளி வீரன் தா வெள்ளையன் அவர்கள். எனவே அவருடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. என கழகத்தின் பொதுச் செயலாளர் சார்பிலே இன்றைக்கு நாங்கள் எல்லாம் அஞ்சலி செலுத்த வருகின்றோம். இல்லை, கண்டிப்பாக ஒரு போராளி அவர். அவரை பொறுத்தவரை ரெண்டு விஷயம், ஒரு வணிகர் வந்து தமிழ்நாட்டு நலனை பாதுகாத்தவர், இன்னொன்று தமிழினம் வந்து இலங்கையில் அழிக்கப்பட்ட போது அதற்காக குரல் கொடுத்தவர். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு போராளிக்கு ஒரு அரசு மரியாதை கொடுப்பதுதான் ஒரு சிறந்த ஒரு விஷயம்.